وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பொதுவாக இந்த நாட்டு மக்கள் 13 வாரங்களாக ஜும்மா தொழாமல் இப்பொழுது 3 வாரங்களாக ஜும்மா தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுக்கு அந்த வேதனை, அந்த ஜும்மா தொழுகைக்கான அந்த பெருமதி அவன் எப்பொழுது புரிவான் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிற ஒரு இடத்தில் நாம் தவறு விடுகிற நேரத்தில் அல்லது நம்மளால் முடியாத நேரத்தில் இந்த நாட்டு சட்டப்படி கொரோனா வைரஸின் காரணமாக எங்களால் எப்பொழுதெல்லாம் ஜும்மா தொழ முடியவில்லையோ உண்மையான மூமின் அந்த நேரத்தில் வருத்தப்படுவார். எப்பொழுது அந்த நாள் வரும் என்று எண்ணுவார். யார் தனக்குள் ஈமான் இல்லையோ அவர்கள் ஏண்டாம் மறுபடி இந்த ஜும்மாவுடைய தொழுகை வந்தது என்று நினைப்பார்கள். நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எங்களுடைய கல்வுகளுக்கு தெரியும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படைகளே அல்லாஹு ஜல்ல ஷானுஹுவால நமக்கு செய்த மிகப்பெரும் அருள்களை எல்லாம் நாம் அனுபவித்திருப்போம். பொதுவாக இந்த வைரஸ் உலகளாவிய ரீதியில் பரவுகிற நேரத்தில் இந்த வைரஸ் சம்பந்தமாக நிறைய கருத்துகள் சொன்னார்கள். இது இதனால் பரவுது, இதுதான் காரணம், இப்படி எல்லாம் சொன்னார்கள். ஒரு மூமினை பொறுத்தளவில் எக்கச்சக்கமான காரணம் இருக்கலாம். இப்ப மழை பெய்யுது, மழை பெய்வதற்காக வேண்டி நிறைய சொல்லுவார்கள். மேகமூட்டம் ஏற்படணும், ஏன் இந்த மேகமூட்டம் ஏற்பட்டது, என்ன நடந்தது, கடல்ல என்ன நடந்திருக்கு, காத்து எப்படி வீசுது எல்லாம் சொல்லுவார்கள். ஒரு மூமினை பொறுத்தளவுல இந்த வைரஸ் எப்படி உருவாகி இருக்கிறது என்பதை விட ஏன் இந்த வைரஸ் வந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஏன் இப்படி ஒரு சோதனை, எப்படி உருவாக்கப்பட்டது, அது வௌவாலால் வந்ததா, வேற ஏதாவது வந்ததா, ஓகே அது ஒரு புறம், இது சும்மா வந்ததா என்பதுதான் பிரச்சனை. இப்படியான வைரஸ் சும்மா வந்ததா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருது தெரியுமா? அல்லாஹ் எதை நடத்தினாலும் சும்மா நடத்த மாட்டான். அது என்னமோ தற்செயலாக வந்த மாதிரி சைனாவே உருவாக்கி இருந்தால் கூட அது தற்செயல் அல்ல, எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விடயங்களை செய்து காட்டுவார். எதற்கு செய்து காட்டுவான்னா, வரலாறு நெடுகும் பார்க்கிறோம், மனிதனி பலகீனம் என்பதை அவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் நிரூபிப்பான். எப்படி பொருளாதாரத்தில் 2020 இவ்வளவெல்லாம் நாம் சம்பாதிக்கணும் என்று திட்டம் போட்டவர்கள் இப்ப 2021 மாறிவிக்கிறார்கள். 2020 என்பது நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, எந்த கம்பெனி எடுத்துக்கொண்டாலும் ஒரு வீதத்திலாவது முன்னேறணும்னு எதிர்பார்ப்பாங்க. குறைஞ்ச பட்சம் ஒரு கொஞ்சமாவது 2019 விட 20 கொஞ்சம் கூட வரும்னு நினைப்பாங்க. அல்ல என்ன பண்ணினா, சில சோதனைகள் சில ஊர்களுக்கு வரும், வெள்ளம் வரும், அவங்க விவசாயம் அழிஞ்சு போகும். இது உலகளாவிய ரீதியில் அல்ல அனுப்பினான். என்ன அனுப்பினான் தெரியுமா? நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் சோதிக்கப்பட்டாங்களா? இல்லை, அது சின்னது. நோய்வாய்ப்பட்ட கூட்டம் என்பது ஒரு சின்ன கூட்டம், செத்து போன கூட்டம் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா சின்ன கூட்டம். ஆனால் யாருக்கு அதிகமான பாதிப்பு தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருளாதாரத்தில் பாதிப்பு வந்துச்சு, ஒவ்வொரு மனுஷனுக்கும். உலகத்துள்ள பணக்காரலாம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏசியாவுல அம்பானி தான் பெரிய பணக்காரர், அதாவது 1வது இருக்கிறார், உலகத்தில் 16வது. அம்பானி அந்த லாக்டவுன் அறிவித்து அதுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு, வெறும் 3 நாள், அப்புறம் எனக்கு அறிக்கை தெரியல,
மூணு நாள்ல மட்டும் 2700 பில்லியன் இழந்திருந்தார். எவ்வளவு 2700 பில்லியன்டா? நம்ம நாட்டு ஒரு ஆண்டுக்கு போடுகிற பட்ஜெட் 3500 தொடக்கம் 4000 பில்லியன். ஒரு ஆண்டுக்கு போடுகிற பட்ஜெட்டை நெருங்குற மாதிரி இழந்திருந்தார். நீங்க போய் பாத்தீங்கன்னா உலகத்தில் இது கொரோனா வந்தவன் தான் பாதிக்கப்பட்ட நினைக்க கூடாது, அது உழுக்கு பிடிபிடித்தது. ஒரு சில பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறினாங்க. எமசன் உலகத்தில் நம்பவன் பணக்காரர், அவர் அதையும் விட நம்பவனா போனார். இன்னும் அவருக்கு பேஸ்புக், அவர்கள் பணம் எல்லாம் குமிய தாராளமா குமிய ஆரம்பிச்சு. ஆனால் பொதுவாக பணக்காரர்கள் எடுத்துக்கொண்ட உலகத்தில் 100 பணக்காரர்கள் எடுத்து பார்க்கிறாங்க. ஃபோர்ப்ஸ் என்ற மேகசின் உட்பட இன்னும் சில இணையதளங்கள் சொல்லி காட்டுது. என்ன சொல்லுது? 100 பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் இந்த கொரோனா மூலமாக மட்டும், இப்ப நான் சொல்லுவது ஒரு ஒரு 1.5 மாதம் அறிக்கை, அதுக்கு முன்னாடி உள்ள அறிக்கை, இந்த கொரோனாவுல மட்டும் 75,000 பில்லியன்கள் இழந்திருக்கிறாங்க. கணக்கு நம்ம நாட்டு கணக்குப்படி சொன்னா இந்த பில்லியன் விளங்காட்டி, எங்க நாட்டு கணக்குப்படி ஒரு ஆண்டுக்கு எங்க நாட்டு போடுகிற பட்ஜெட், அந்த பணத்தால் 19 வருஷத்துக்கு இந்த நாட்டுக்கு பட்ஜெட் போடலாம். 2039 வரைக்கும் பட்ஜெட் போடுகிற சொத்தை உலகத்தில் உள்ள 1000 பேர் இருந்ததா சொல்லல, 100 பணக்காரர்கள் இழந்திருக்கிறாங்க. உலக பொருளாதாரம், இப்ப உலக வல்லுநர்கள் பொருளாதார நிபுணர்கள் எப்படி பேசுறாங்க, பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா, அது முன்னாடி இது இப்ப, உலகம் தலை கீழே மாறி இருக்கிறது. அதாவது எங்க நாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளவு? 2,10,00,000. அமெரிக்காவில் தொழில் இல்லாதவர்கள் எவ்வளவு? 4 கோடி மிஞ்சுது. எங்க நாடு மாதிரி 2 மடங்கு மக்கள், எங்க நாட்டுடைய முழு சனத்தொகை மாதிரி 2 மடங்கு மக்கள் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு சைனாவுடைய அறிக்கை, 1992 பிறகு இப்படி சைனாவுடைய பொருளாதாரம் சரிந்து விழுந்ததே இல்லை என்று சொல்ற அளவுக்கு எல்லா நாடும், உலகத்தில் நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 சைனா, ரெண்டுமே பாதிக்கப்பட்டு இருந்தால் அதுக்கு மேல் உள்ளதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் இடத்தில் தாக்கப்பட்டால் அது சின்ன இடம் வரைக்கும் வந்து சேரும். இந்த பொருளாதாரத்தால் ஒரு புடி பிடிச்சு காட்டினா, பி எதிக்கல் ஹைர், ஆட்சி என் கையில் அப்பா, அதிகாரம் என் கையில், பணம் என் கையில், நீ நினைக்கிற மாதிரி அல்லாத நிரூபிச்சுட்டான். எப்ப நிரூபிச்சுட்டான்? பிறக்க முன்னாடி நிரூபிச்சாச்சு. உள்ளுக்குள்ள விந்தா இருக்கிற நேரத்தில் நீ நான் உணவு கொடுத்த, உங்க உமா உணவு கொடுத்தாங்க, நான் தானே செட் பண்ணேன். எவ்வளவு தெரியாது, அளவு தெரியாது, ஒன்னும் தெரியாது. சரிப்பா, சாப்பாடு போய் சேர்ந்துச்சு கருவுல, கூட சேர்ந்தாலும் செத்து போயிருமா, குறைய சேர்ந்தாலும் செத்து போயிருமா. வீட்டில் உள்ள உங்க பிள்ளைக்கு மருந்து எடுத்து கொடுக்குறீங்க, டாக்டர் கொஞ்சம் எழுதுறாங்க, இந்த டேப்லெட் கொடுங்கண்டு, கடுமையான தலைவலி, டாக்டர் 10 நாளைக்கு கொடுத்தது அப்படியே ஒரே நாள்ல போட்டு போட்டாருன்னு வைங்க, அவர் முடிஞ்சு போயிரு, அவர் மொத்த போயிருவாரு. இங்க போற மில்லிலிட்டர் கணக்கு ஆஸ்பத்திரிக்கு போன இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கு அளவு பார்த்து அடிப்பாங்க. மேல போச்சண்டா உயிருக்கு ஆபத்து, மருந்து கொடுக்காட்டி ஆபத்து, உள்ளுக்குள்ள போனது அளவு கடந்து இருந்தால் அப்பொழுதே நாம் செத்திருப்போம். அது எவ்வளவு அளவாக போகணும், எவ்வளவு போகணும், என்ன மாதிரி போகணும், எப்படி போகணும், அல்லாஹ் காட்டு. நீ பலகீனம்பா, உனக்கு பேசவும் தெரியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உன்னை வாழ வைத்து உன்னை வெளியே கொண்டு வந்தது நான், உன் தாய் ஆசைப்பட்டால் உள்ளுக்குள்ள என்னமோ நடக்குதுன்னு புரியுது. அவள் விரும்பினாலும் அவள் உள்ள உணவில் ஒரு பகுதியும் அனுப்ப முடியாது, அவள் சாப்பிட்ட சாப்பாடில் ஒரு துண்டை கூட அனுப்ப முடியாது. நான் எதை நாடினேனோ அதை உனக்குள் தந்தேன். இன்றைக்கு உள்ளவங்களுக்கு அது நல்லவே தெரியும், விஞ்ஞானம் படிச்சவங்களுக்கு. துகள், ஒரு துகளை விட சின்னதா தான் பேசுற நானே நீங்கள் இருந்தோம். அல்லாஹ் கேக்குற அஃபஹசிபுதும் அன்னமாகலக்குனாகும் அபசா, உங்களுக்கு என்ன சும்மா வீணா முசுப்புக்கு படிச்சு போட்டு நினைக்கிறீங்களா? உங்களை வீணா படிச்சு போட்டு நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் உங்களை படைக்கவே இல்லை என்றான். என்ன நோக்கம்? சோதனை. எதுக்கு இங்க அனுப்பினோம்? சோதிக்கிறோம். உங்களை என்ன சோதிக்கிறோம் தெரியுமா? நீ ஏத்துக்கொள்ளணும். பொருளாதாரத்தை தந்தது நான் இல்ல, நான் தானே, நீ தான் என்று சொன்னால் அந்த தோல்வி உனக்கு வரும். நான் தான் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரும் பாடம், இந்த கடந்த மாதங்கள் ஒரு பெரும் பாடத்தை உருவாக்கியது. ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுக்கு சேர வேண்டிய பணங்கள் ஒரு பகுதி சேர்ந்திருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் சேரலாம். நீங்கள் சாகவில்லை பட்டினியில், அதுக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் தந்தான் அல்லாஹ், உணவு தந்தான். நீங்க வெளியே போனா மட்டும்தான் குடும்பம் ரன் ஆகும் நினைச்சவங்க
வெளியே போகாமல் எல்லாத்தையும் முடக்கி போடுகிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பணத்தை வீட்டுக்கு வந்து சேர்த்தானா இல்லையா? வல்லாஹு கைரூர் ராஜிக்கீன். அல்லாஹ் அந்த பாடத்தை நான் நடத்துறான். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், இதுதான் பாடம். அப்ப என்ன பாடம் என்றா, இந்த மாதிரி நடத்தப்படுகிற நேரம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய அதிகாரத்தை காட்டுமா? நாங்க எல்லா நிலத்தங்களுக்கு சின்னதா தான் அல்லாஹ் சொல்லிக்கிறான், தவக்கல் து அலல்லாஹ். ஒரு காரியத்தை முடிவெடுங்க. முஸ்லிம்களுக்கு இதை விட பெருமதியான ஒரு கிஃப்ட் இல்ல. ரப்புல் ஆலமீன் யாரும் உலகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை. ரப்புல் ஆலமீன் சொல்றான், தவக்கல் து அலல்லாஹ், ஃபைஸா அஸம்தே ஃபதவக்கல் அலல்லாஹ். ஒரு காரியத்தை நீங்கள் செய்வது உறுதி பூண்டால், முடிவு செய்தால், அல்லாஹ்வுக்கு பாரம் கொடுத்து விடுங்கள் என்றான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பாரம் கொடுத்து ரோட்ல இறங்க. இன்னைக்கு வியாபாரம் போறீங்க, ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை சஹியாக்குறார், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். யார் வெளியே இறங்கி அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறாரோ அல்லாஹ்வின் பெயரால் அது பரக்கத் பொருந்திய நாமம், பரக்கத் பொருந்திய பேர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். யா அல்லாஹ், உன் மீதே நான் பொறுப்பு சாட்டி விட்டேன், தவக்கல் வைத்து விட்டேன், நீ பொறுப்பு யா அல்லாஹ் என்று சொல்லி யார் இறங்குறாரோ அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். பெரியவர்களே, அல்லாஹ் நிரூபிக்கிறான், மனிதர்களில் பலர்கள் அல்லாஹ்வுடைய சொன்ன வார்த்தை அவர்கள் அனுபவித்த ஒவ்வொன்றுக்கும் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு தந்தது என்றார்கள், இது அல்லாஹ் எனக்கு தந்தது என்றார்கள். இதையெல்லாம் அனுபவித்து விட்டு யாரெல்லாம் இன்றைக்கும் தைரியமாக ரப்புல் ஆலமீன் அத்தனையும் காட்டுறான், அத்தனையும் காட்டியதுக்கு பிறகு யாரெல்லாம் அல்லாஹ் எது ஹராம் என்றார்களோ அதை துணிந்து செய்தால் அழிவு நிச்சயம், சந்தேகமே இல்லை, அழிவு நிச்சயமா வந்து சேரும். என்ன பெரியவர்களே, பாப்பாமார்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இவ்வளவெல்லாம் அல்லாஹ் காட்டுறான், அவன் கையில் தான் ஆட்சி என்பதை காட்டுறான். உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை தந்தான், சுக்குர் செய்ய வேண்டிய கல்புகள். யாரும் நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன் சொல்ல வேண்டியது, உங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? முஸ்லிம் சமுதாயம் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள், இசை கருவிகளை உடைப்பதற்கு நான் வந்தேன் என்றார்கள் ரசூலுல்லா, அதை வெறுத்தார்கள். இன்றைக்கு எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, இஸ்லாம் எதை சொல்லுது, முஸ்லிம்களுக்கு இன்பம் அனுபவிப்பதற்கு திருக்குர்ஆன் இருக்கிறது, அதை ஓதலாம், அதை கேட்கலாம். எது மாற்று மத கலாச்சாரமோ எது அசிங்கமோ அதை கையில் எடுத்து செய்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? யாரும் என்னைய பொறுத்தல எனக்கு விரும்பிய நேரம் எழும்ப இயலாது, எனக்கு விரும்பிய நேரம் தூங்க இயலாது, நான் விரும்பியதெல்லாம் பேச இயலாது. அல்லாஹ்வுடைய அடியானாக இருந்தால், இபாதுர் ரஹ்மானாக இருந்தால் அவன் சொல்லுவான் எழும்புற நேரத்தை, அப்ப நான் எழும்பணும். அவன் சொல்லுவான் தூங்குற நேரத்தை, அப்ப நான் தூங்கணும். அவன் சொல்லுவான் மனைவியோட கழிக்கிற நேரத்தை, அப்ப கழிக்கணும். அல்லாஹ்வுடைய சட் இத இபாதுர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தால் என் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ்விடம் கேட்கணும். நான் ஒரு வியாபாரம் செய்ய போறேன், யா அல்லாஹ் ஸலாத்துல் இஸ்திகாரா ரசூலுல்லாஹ் காட்டி தந்த, யா அல்லாஹ் இதுக்கு எனக்கு தெரியாது, இன்னக்கு அந்த அல்லாஹ்வுல் குயூப், நீ அத்தனை மறைந்தவன் யா அல்லாஹ், எனக்கு இதுக்கு வழிகாட்டு, பிழை என்றால் எனக்கு திருப்பி விடு. ஒரு அடியான எதை செய்ய முன்னாடியும் அல்லாஹ்விடம் கேட்டு செய்கிற ஒரு வழிமுறை இருக்கிறது. இப்படி எல்லாம் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் என்றா உங்க பிள்ளைகள் நீங்கள் இன்றைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகு இசை கருவிகளால் இசைகள் அங்கும் இங்குமா பரப்பப்படுகிற நேரம் தைரியமாக நீங்கள் போனில் அதையெல்லாம் போட்டால், தெரிந்து கொண்டு அந்த அநியாயத்தை செய்தால் அல்லாஹ் விடமாட்டான். பெரியவர்களே, அல்லாஹ் விடமாட்டான். இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், இந்த சோதனைகளை எப்படி ஒரு மூமின் பார்க்கணும் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் சொல்ல நினைக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒரு அடியானை சோதிக்க ஆரம்பித்தால் அவன் தொழுவான், நோன்பு பிடிக்கிறான், எல்லாம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய வழிமுறை சுன்னா, சுன்னத்து அல்லாஹ்வுடைய சுன்னா எப்படி, அவனிடம் எல்லாத்தையும் அல்லாஹ் கழட்டுவான், எல்லாத்தையும் அல்லாஹ் பறிப்பான், பறித்தவனை தனிமையாக்குவான். தனிமையாக்கினதுக்கு பிறகும் அவன் எப்படி இருக்கிறான் பார்ப்பான். அந்த இடத்தில் அவன் பொறுமைசாலியாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு வெற்றியை கொடுப்பான். குர்ஆனில் ஒரு ஆயத் இருக்கிறது, என்ன ஆயத்து தெரியுமா? ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சொல்கிறான் பஷாரத், நன்மாரை சொல்றான், அவட்ட போய் சொல்லுங்க நபியே, ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாக உள்ளவர்களுக்கு போய் என் வாழ்த்து செய்தி அறிவிங்கன்ற அல்லாஹ், பஷாரத் நற்செய்தி அறிவிங்க, என் வாழ்த்து அறிவிங்க. அவர் வெற்றி பெற்று விட்டார். யாருக்கு? யார் இழந்திருக்கிறாரோ அவருக்கு நற்செய்தி வருதாம். நாங்கெல்லாம் இழந்தவட்ட போய் கவலைப்படாதீங்க, இன்னும் அல்லாஹ் தருவான். இப்படி அல்லாஹ் என்ன அனுப்புறான், கோ நீ இழந்துட்டியா, ஏன் குட் லக், கோ அப்படின்றான், ஏன் வாழ்த்து போ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை சொல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு பாருங்க. ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் அல்லாஹ் அவனிடமிருந்து எல்லாத்தையும் கலட்டுவான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யணும். இப்ப ஹிஜ்ரத் செய்யறதா இருந்தா என்ன பண்ணலாம், ஹிஜ்ரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போறதா இருந்தா அவங்களுக்கு அந்த ஊர்ல வாழ இயலாது, கடுமையான துன்பம் கொடுக்கறாங்க, கடும் பிரச்சனை பண்றாங்க. இந்த டைம்ல ஊரை விட்டு போறதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் எப்படி போவாங்கன்னு ஒரு பேனை எடுங்க, ஒரு புக் எடுங்க, எழுதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போவாங்க, அவங்கள்ட்ட உள்ள 10 தோழர்கள் வைங்க ஒரு பேச்சுக்கு, 10 தோழரும் சூழ்ந்து யார சொல்லலாம், நீங்க நில்லுங்க, உங்களுக்கு அடிக்கிறாங்களா கல்லால, நாங்க பாதுகாப்புக்கு நிக்கிறோம் அப்படி சொல்லுவார்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா அனுப்புவார்களா? சாதாரண தொண்டர்களே தலைவர்கள் அனுப்புறாங்க இல்ல, ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட தலைவர், 13 ஆண்டுகளாக அந்த மக்காவில் அவங்களோடு நின்றவர்கள் கொஞ்ச நெஞ்ச வேதனை படல, அப்ப அல்ல அவங்களோட கோபமா, அவங்களுக்கு போய் இவ்வளவு பிரச்சனை, அந்த ரசூலுல்லாஹோட இருந்த டீமுக்கு இவ்வளவு பிரச்சனை, அல்லாதான் அவங்களோட ரொம்ப இரக்கமாக இருந்தான். இந்த மண்ணில் ஆக நேசிக்கப்பட்ட இறைவனால் நேசிக்கப்பட்ட கூட்டம் அவங்களா இருந்தா, அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஏன் அவங்க இந்த மாதிரி இது பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கவனமா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் என்ன பண்றான்னு பாருங்க. நிறைய பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகணும்னா அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை தனி விட மாட்டாங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அல்லாஹ் சொன்னா மட்டும் விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க, வேற எதுக்கும் தன்னை சொல்லுவார்கள். மக்கா வெற்றி நடந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் போறாங்க ஒரு யுத்தம், மக்கா வெற்றி நடந்துட்டு படை கண்ணுக்கு தெரியாத தூரத்துல எல்லாம் படை வருவது, அப்ப போற நேரம் யுத்தத்துக்கு போற நேரம் வெத்திட்டாங்க அந்த யுத்தத்தை தாயிப் பக்கம், கட்டுமையாக கனிமத் எக்கச்சக்கமா 1000 ஒட்டகங்கள் கிடைக்குது. ரசூல் என்ன பண்ணாங்கடா, இப்பதான் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் மக்கா வெற்றிக்கு பிறகு, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, தூக்கி தூக்கி கொடுத்துட்டாங்க, 100 எடுத்துட்டு போங்க உங்க பிள்ளைக்கா, அந்த பிள்ளைக்கு முஆவியாக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அன்சாரிகள் ஒரு சின்ன கூட்டம், யார் ரசூல் லேஸ்ல விமர்சிக்க மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்கடா யார சொல்லலாம், அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க மதீனாவாசி மக்கா வாசிகள் இப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டாங்க, அள்ளி அள்ளி ரசூல கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு இல்லையா, எங்களுக்கு ரசூல குறைச்சிட்டாங்களே. இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருகுது, பெருமானார் இவர்த்த பேசல அவங்களை கூட்டி வாங்கன்றாங்க, யாரு பேசினார்களோ அவங்களை கூட்டி வாங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய பயம் நடத்தல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவங்க இன்றைக்கு இஸ்லாத்துல வந்தவங்க, நாங்க இன்னைக்கு பெயருவோம் இஸ்லாத்துல, அவங்க உறுதியா நிக்கணுமாக இருந்தா அல்லாஹ்வுடைய அந்த ஃபதலை அவங்க பார்க்கணும், அல்லாஹ்வுடைய நேசத்தை அவங்க புரியணும். நானும் நீங்களும் இஸ்லாத்தில் இருந்துட்டோம், மக்காவில் இஸ்லாம் வளரணும்டா இவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாகணும், அதனால தான் அவர்களுக்கு அள்ளி கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் அவர் சாக்கில் போடவில்லை, உங்களோட உங்கள் தோழனாக நான் வரப்போகிறேன், நான் மக்காவில் இருக்க மாட்டேன், நான் வேணுமா உங்களுக்கு இந்த சொத்து வேணுமா என்று கேள்விதான் கேட்டார்கள். சஹாபாக்கள் பதிலாக வாயால் பேசவில்லை, தேம்பி தேம்பி அழுதார்கள், ரசூலுல்லாஹ்வை தூக்கி கொண்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் அதை விட எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் என்றார்கள். யார் அப்படிப்பட்ட தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் இன்றைக்கு இப்பொழுது நான் பேசுகிற நேரத்தில் உலகத்தில் ஆக நேசிக்கப்படும் மனிதன் யார் என்று கேட்டால் மக்களாக அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்த பக்கத்தில் போய் இணையதளத்தில் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டால், இந்த நிமிஷத்தில் உலகத்தில் ஆக விமர்சிக்கப்படும் மனிதன் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர், வேற யாரும் இல்லை. ஒரு பக்கத்தில் மனிதர் உயிரை கொடுத்து நேசிக்கிற மனிதர் ரசூலுல்லாஹ், இன்னொரு பக்கத்தில் உலகத்தில் ஆக கோபத்து மக்கள் கோபப்பட்ட ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதேதான் அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோட வைத்த நேசம் கொஞ்ச நெஞ்ச நேசம் அல்ல, கண்ணீர் மழுக மதீனாவுக்கு எடுத்து போனார்கள் ரசூலுல்லாஹ்வை, உங்களை விட வேற எங்களுக்கு எது வேண்டும். அப்படிப்பட்ட தோழர்கள் ரசூலுல்லாஹ் தனியே விடுவாங்களா? அல்லாஹ்வுடைய சுன்னத் எப்படி தெரியுமா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும்னா எல்லாத்தையும் கலட்டுவான், எல்லாத்தையும் எடுப்பான், அவன் மனதில் ஒரு நம்பிக்கையை கொடுப்பான். உன் ரப்பை நீ நிஜமாக நம்பினால் உன்னை எல்லாத்தையும் எடுத்த போற உன் ரப்புடைய உதவியை நீ பார்க்கணும் ஒன்று இருக்க கூடாது, உனக்கு எல்லா பலமும் இருந்த நீ எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை பார்ப்ப. அதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் நேரத்தோட ஹிஜ்ரத். நான் கேட்கிறேன், தலைவருக்கு தான் பிரச்சனை, அவர்கள் கொல்லணும் என்று தீர்மானித்தது ரசூலுல்லாஹ்வை தொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க, அவங்க வீடை விட்டுட்டு போறாங்க, சொத்தை விட்டுட்டு போறாங்க, செல்வத்தை விட்டு போறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் மக்காவுல இப்ப ஒரு தலைவர் பலகீனப்பட்டாரா இல்லையா, இப்பதான் மசூரா நடக்குது, அவர் கொஞ்சம் பேரோட மக்காவில் இருக்கிறார், பெரிய கிரௌடு இல்ல, ரொம்ப கொஞ்சம், இப்ப சிம்பிளா கொள்ளலாம், அவரோட இருந்த படை கூட போச்சு, இப்ப சிம்பிளா கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சஹாபாக்களே அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை போ சொல்லி உங்களுக்கு தந்து விட்டா நீங்க போங்கண்டாங்க, அந்த ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் நிப்பாட்டியது.
எதுக்கெல்லாம் நிப்பாட்டினா தெரியுமா? கோபல்ல நபியே, இவர்கள் யாரும் உங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்லவில்லை, குர்ஆனில் அல்லாஹ் பேசுறான். இல்லா தன்சுருஹு, சூரத்து தௌபா 40வது வசனம், இல்லா தன்சுருஹு. சஹாபாக்கள் அப்படி செய்யல, ஆனா அல்லாஹ் இப்படி பேசுறான். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும், அல்லாஹ் சொல்றான் செய்யல, இல்ல செஞ்சார்கள், ஆனா அல்லாஹ் தனிமைப்படுத்தி விட்டு ரசூலா பிற்காலத்துல சொல்ற, இல்லா தன்சுருஹு, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய, ஃபக்கத் நஸரல்லாஹ், திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டான் நபி என்றான். நடந்து முடிந்தப்புறம் அல்லாஹ் பேசி காட்டுறான், அவங்க எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்க, உங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் உங்களை கைவிட்டுட்டாங்கன்னு பேச்சுக்கு வைங்க. ஃபக்கத் நஸரல்லாஹ், திட்டமாக டெஃபினெட்லி அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சு விட்டான். எப்ப இஸா கரஜூ الذين كفروا ثاني اثنين يدهما في الغار, உங்களை காஃபிர்கள் வெளிய அனுப்புற நேரம், உங்க ஊர்ல இருந்து உங்களை விரட்டுற நேரம், உங்களை அடிச்சு விரட்டுற நேரம், உங்க சொத்துக்களை பறிக்கிற நேரம், என்ன முடிவெடுத்து வரட்டாங்க, ஃபைனல் டிசிஷன் வரைக்கும் அல்லாஹ் வச்சிருந்தான். ரசூலோட கோபம் இல்ல, அல்லாஹ் யார் என்பதை இந்த மண்ணுக்கு காட்டுகிறான், இந்த மார்க்கம் எப்படி என்பதை அல்லாஹ் காட்டுகிறான். எப்ப ஃபைனல் டிசிஷன் எடுக்கறாங்க அவங்க, இதுக்கு மேல இவங்க சீடர் மாறியாச்சு, எல்லாம் முடிஞ்சு, இவரை காலி பண்ணிடுவோம், இவரை கொல்லுவோம். அப்பதான் அல்லாஹ், உன்னால முடியுமா என் நபியை கொல்ல, நான் அவருக்கு படை போட மாட்டேன், மேலால எந்த விமானமும் அவருக்கு பறக்காது, கீழால எந்த கப்பலும் வராது, நீ பார்க்கிற அதே ரோட்ல அவர் போவார், உன்னால கைய வைக்க முடியாது. இதான் ரப்புல் ஆலமீன் காட்டுறது. நாங்க வேற கண் கோட்டு பாருங்க, நாங்க தொழுதவர்களே, எங்களுக்கு பிரச்சனையா, எங்களுக்கு சோதனையா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அவருடைய தோழர்களை எல்லாம் அனுப்பினது அவருக்கு கோபத்திலையா? இதான் ரஹ்மானுடைய உதவி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை நாம் கொரோனாவில் அனுபவித்திருப்போம் பெரியவர்களே. அந்த ஃபதலை அனுபவித்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டிய நாம் துரோகிகளாக மாறி எங்களுடைய சந்ததிகளை எல்லாம் இந்த மியூசிக்கிலையும் அனாச்சாரத்திலையும் ஆபாசிலையும் நாங்கள் அனுப்பி வைத்தால் அல்லாஹ் எங்களை விடமாட்டான் பெரியவர்களே. அல்லாஹ் எங்களை அழித்து விடுவான் பெரியவர்களே, எங்கள் கண்ணியத்தை எடுத்து விடுவான். இந்த உம்மத்துடைய கண்ணியம் இப்பொழுது எங்க எந்த நிலைமையில் இருக்கிறது? நிஃபாக், நயவஞ்சகம் நிறைந்து காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? வஹீ வருகிறது. சரி என்றால் பொய்யாக இட்டு கட்டிருந்த வகை எப்ப வரணும் தெரியுமா? 50-100 பேர் இருக்கிற நேரம். இப்பதான் எனக்கு வகை வந்துச்சு, வாங்க போவோம். நீங்க 100 பேர் இருக்கிறீங்களே, நான் நடுவுல நிக்கிறேன், நீங்க சுத்தி வாங்கன்னு சொல்லணும். அல்லாஹ்வுடைய நிலையிலே எல்லாம் அனுப்பி விட்டு ரசூலை எதிர்பார்க்கிறாங்க. வகை வருவது இரவுல. ரசூல்லாவுக்கு தனியே அனுப்பலாம். அல்லா அபூபக்கர் சித்திக் அவர் போராளி அல்ல, அவர் பெரிய போர் வீரர் அல்ல, ரசூல்லாவோட ஒரு துணை பேசிட்டு போறதுக்கு அல்லாஹ் அவ்வளவுதான் கொடுக்கிறான். ஒரு வாகனம் பெரிய இது பட்டாளம் ஒண்ணு இல்ல, 9 நாள் தூரம். கொழும்புல இந்த எட்டியன் தொட்டைக்கு வர ரெண்டரை பயணம் அல்ல, 9 நாள் தூரம். அல்லாஹ்வுடைய நிலையில் அல்லாஹ் தன்னுடைய உதவியை நேரடியாக காட்டும்படி எல்லாத்தையும் சொல்றது எடுத்தான். அவர் பெரும் பணக்காரர், கதீஜா அம்மாவை முடிச்சோடனே பெரிய பணக்காரர். அவருக்கு என்று பிள்ளைகளோட பாசமான என்ற அவ்வளவு அற்புதமான தகப்பன், ரோட்ல எல்லாரும் நேசிக்கிற அற்புதமான மனிதர். இன்றைக்கு தன்னந்தனிய போற நேரம் அவர் என்ன நினைக்கணும்? நாம் அப்படி நினைச்சிட்டோம்னா நம்ம தோத்து. இதான் பாஸ் சபர், பொறுமைண்டா என்ன கோவரப்புகளை பல்ல கடிச்சு அதையெல்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ்வை பத்தி நீங்க கெட்டது நினைக்கவே கூடாது. எனக்கு தஹஜ்ஜத் தொழுது, எனக்கு இந்த தொழுது, எனக்கு நினைக்கவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போல அல்லாஹ் தான் ரோட் மேப் போட்டான். அவங்களுக்கு ஜிபிஎஸ் தெரியாது, போற வழி சாதாரணமா அப்படி போகல. எப்படி வளமை அரபிகள் போல தனியே போக மாட்டாங்க, இப்படியே 100 ஒட்டகத்தை எடுத்து வியாபாரத்து போல அவங்க பாட்டு படிச்சுட்டே போவாங்க. இது அரபிகள வழக்கம். சாதாரணமா ஒரு பிரயாணம் செய்யற நேரம் அப்படித்தான், அப்படி ஒட்டகத்துக்கு பெரிய ஒரு தொடரே போகும், அதான் அவங்க வழக்கம். ஆனால் ரெண்டு மனிதர்கள் போக போகிறார்கள், பெரும் பிரயாணம் போக போகிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவி மட்டுமே வரப்போகிறது. அல்லாஹ் அவர்களை தனிமையாக்கி விட்டார், தனிமையாக்கி விட்டு குஹைக்குள். இப்ப ரசூலுல்லாஹ் போனும் மதீனா இந்த சைடு வைங்க, ரசூலுல்லாஹ் போறாங்க அந்த சைடு யமன் பக்கம். யமன் பக்கம் ஒரு கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் அங்கே போறாங்க. ஏன்டா போகணும் இந்த ரூட்? ஆனா இங்க போறீங்க, அல்லாஹ் மெப்ப காட்டுறேன், நீங்க அங்க போங்க நபி, இன்னும் அங்க ஒளியுங்க. அவங்களுக்கு இன்னும் சில அத்தாட்சிகள் அல்லாஹ் காட்ட விரும்புறாங்க. கண்ணு முன்னாடி வர்றாங்க, என்ன ரோட் பிள, யமனுக்கு போய் அங்கால வேற ரூட், மதீனாவுக்கு. நீங்க அந்த ரூட் எல்லாம் படித்தீர்கள் என்றால் இன்றைக்குள்ள ஹைவே இல்ல, ரசூலுல்லாஹ் போன ரூட் வேற, சுத்தி ரூட், ஆனா ரோட் தெரியாது. வழி காட்டினது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பொடியன். ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் சித்திக் வழி காட்டுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சௌர் கோயில் ரசூல் அடிக்கிற அல்லாஹ் ரஜாக், அல்லாஹ் ரஜாக், சாப்பாடு வந்து சேர்ந்தது. புகாரியை நீங்கள் பரட்டி பாருங்கள். அல்லாஹ் கொடுத்த அஸ்மா பின் அபி பக்ர் ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தாத்தா, அவர்கள் ஒரே
அழகாக யாருக்கும் தெரியாம ஒரு ஏடை என்ற கையில் பால் கொடுத்து அனுப்பினான். அவன் கைவிட மாட்டான். பெரியவர்களே, நீங்கள் யாரை நம்புறீர்கள்? நிஜமாக சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் யாரை நம்புறார்கள்? இந்த அசிங்கமான ஆபாசமான ஸ்டேட்டஸ்களை அவர்கள் போட்டுக்கொண்டு சுத்தி திரிகிறார்கள் என்று சொன்னால், பெரியவர்களே, நிஜமாக நாங்கள் அல்லாவை நம்பவில்லை. சுக்கூர் செய்ய வேண்டிய கல்புகள், அல்லாவுக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டிய கல்புகள், எங்களுக்கு இந்த மார்க்கத்தை தந்ததுக்கு, எங்களுக்கு இந்த வழியை தந்ததுக்கு நாம் என்ன செய்கிறோம்? பெரியவர்களே, பிள்ளைகளுக்கு போன் கொடுப்பது தப்பு என்று சொல்லவில்லை. மார்க்கத்தை வீட்டில் நிலைநாட்டுங்கள். எங்களுக்கு கொண்டே ஒன்று நினைத்து பாருங்கள், குழியை தோண்டி எங்களை தனியாக போட்டு விட்டு போவார்களே. ஒவ்வொரு துளைக்கு பிறகு ஏலம் என்றால் நினைச்சு பாருங்கள், தனியாக பதில் சொல்லணுமே. ஒரு வாப்பா, நான் ஒரு வாப்பா, என் பிள்ளைகளை பத்தி நிச்சயம் என்னிடம் கேட்கப்படும். பெரியவர்களே, என்னுடைய குடும்பத்தை பத்தி கேட்கப்படும். நீங்கள் சாதாரணமாக உணவு கொடுப்பது, வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் என்று மட்டும் இயலாது. உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கம், அவர்கள் என்ன படித்தார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, அத்தனைக்கும் நீங்கள் பதில் சொல்லணும், நான் பதில் சொல்லணும். பெரியவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பயணம் தொடங்குது. நான் குகையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு வார்த்தையை பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கல்வை, அதை சொல்வதற்கு தான் நான் சொன்னேன். என்ன நடந்தது? குகையில் இருந்து போய்விட்டார். போனால் மக்காவிலிருந்து அது சூழ உள்ள எல்லா கிராமத்துக்கும் மெசேஜ் அனுப்பிட்டாங்க. என்ன? அவருடைய டெட் பாடி வேணும், ஒன்று அவர் வேணும், கொல்ல போறோம், அல்லது அவருடைய ஜனாசா, அவருடைய டெட் பாடி வேணும்ன்ட்டாங்க. இது மக்காவுடைய சூழல்ல கிராமங்களுக்கு எல்லாம் பரவிட்டு. அந்த காலத்துல குதிரை வீரர்களை அனுப்பி அனுப்பி மெசேஜ் கொடுப்பாங்க, 100 ஒட்டகம் பரிசு, 100 ஒட்டகம் பரிசு. கை கிட்ட இருந்தவரை தவறிட்டாங்க, 100 ஒட்டகம் பரிசு. அதை கண்டவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், புகாரில நீங்க பார்க்கலாம். என்ன? சுரக்காபி மாலிக். என்ன ஆகுது? அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு. புகாரில் இந்த செய்தி வருகுது. என்ன? நான் பின்தொடர்ந்தேன், நான் ரசூலுல்லாஹ் அபுபக்கரை கண்டு விட்டேன். அந்த ஆடு மேய்க்கிற ஏடையன் முன்னாடி போறான். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஹதீஸில் அபூபக்கரோ பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்தார், திரும்பி திரும்பி. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கூட பின்னாடி திரும்பவில்லை. அவர் ஓதி கொண்டு போகிறார், சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ், உன் தூதரை இப்படி நடப்பிச்சிட்டே அல்லாஹ், இப்படி அனுப்பிட்டே அல்லாஹ் சொல்லல. அவர் சுக்கூர் செய்கிறார், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை ஓதுகிறார். பெரியவர்களே, இதை சொல்லுவதற்கு தான் நான் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதை நம்பியும் யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி வரும். அந்த நபிக்கு ஆட்சியை கொடுத்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நுபுவத்துடைய ஆட்சி என்ன? ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் இழந்துட்டு போனார்கள். அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வேணும் என்று கேட்டு பக்கத்தில் வந்து அமர்ந்து அழுதார்கள். அவர் ஒன்றையும் கொண்டு போகவில்லை. ஒரு மனிதர் ஒரு வாகனத்தோடு வருகிறார் உங்க ஊருக்கு, ஒரு செல்வத்தோடு அவரை சுத்தலாம். ஒரு ஏழை இந்த பள்ளிக்கு வந்தால் அவரை நீங்கள் யாரும் சுத்தி நின்று என்னென்று பேச மாட்டீர்கள். அது மனித இயல்பு. ஒரு ஹாஜியார், பெரிய ஹாஜியார் பாடோ பெச்சா இருக்குது, ஊரை சேர்ந்து என்னென்னு கேட்போம், அது இயல்பு, அது நாம் வளர்க்கப்பட்ட விதம். ரசூலுல்லாஹ் பெரும் சொத்தோடும் செல்வத்தோடும் மூட்டையோடும் போகவில்லை, வெறும் ஒட்டகத்தில் போய் நிற்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு வீட்டுக்கு போகும் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுல இந்த அழைப்பு, யா ரசூலுல்லாஹ், எங்க வீட்டுக்கு இறங்குங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் நிக்கிற வீடுதான் நான் இறங்கணும் என்றாங்க. அது அல்லாஹ்வுடைய வஹி. அங்கதான் இறங்கணும், அங்கதான் மஸ்ஜித் நபவி, வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பள்ளிவாசல் கெட்டப்படும். அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவின் நேர சொன்ன வார்த்தை, தலால் பத்ரு அலைனா, எங்கள் மீது ரசூலுல்லாஹ் உதித்தார்கள். அந்த நாள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள், வெளிச்சமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை அதே மாதிரி ஒரு நாள், ரசூலுல்லாஹ் எங்களுடைய ஊருக்கு வருகிற நேரம் துஹாவுடைய நேரம், அதே மாதிரி ஒரு நேரம் ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்தார்கள். அதே மாதிரி ஒரு நாளில், அதே மாதிரி ஒரு நேரத்தில் எங்களை விட்டு பிரிந்தார்கள். எங்களுக்கு இருட்டாக சொத்தில் பாதி என்றார்கள், என் வியாபாரத்தில் பாதி என்றார்கள், 80 சொச்சம் பேருக்கு. நான் கேட்கிறேன் பெரியவர்களே, வந்தவருக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு, யாரு அப்துல்லா இப்னு சபா, யாரு அபூலு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு முனாஃபிக் இருந்தான். ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு ஏறுவார்கள், மிம்பருக்கு ஏறுகிற நேரத்தில் அவன் தான் எழும்புவான். அப்துல்லா இப்னு, அதாவது அந்த பேர் எனக்கு வருகிறது இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்துல்லா, என்ன ஏறுவான், எழுப்பி சொல்லுவான், இவர் எங்களுடைய ரசூல், இவர் எங்களுடைய ரசூல், அப்படி என்று சொல்லிவிட்டு உட்காருவான். இவருடைய பேச்சை நீங்கள் கவனமாக கேளுங்கள். முன் சஃபில், இவன் முனாஃபிக், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் முனாஃபிக். பேர் என்ன?
ஏன் தெரியுமா அவ்வளவு பிரச்சனைக்கு? ரசூலுல்லாஹ் வரப்போக்கில் ஹவுஸ் அங்க இருக்கிறாங்க ரெண்டு கூட்டம், ஹவுஸ் ஹஸ்ரஜ், அந்த ரெண்டு கூட்டமும் அவரை தலைவராக்க தீர்மானிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் அவன் தலைமை கீழே போச்சு, அவனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. அவன் ரசூலுல்லாஹ்வோட பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி வந்தான். ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏற நேரம் ஏறி பேசினான், அல்லாஹ் காட்டுகிறான், நபி உங்களோட தொழுவார்கள், உங்களோட முன்னாடி நிற்பார்கள், ஆனால் அவர்கள் மூமின் அல்ல என்பதை அல்லாஹ் காட்டுகிறார். அப்படி கோபப்பட்ட ஒரு கூட்டம் மதீனாவில் இருந்தார்கள், ஆனால் அந்த நபி வருகிற நேரம் மார்க்கத்தை மட்டுமே கொண்டு வந்தார்கள். அந்த அன்சாரிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தான், அவர்கள் மார்க்கத்தை மட்டுமே பார்த்தார்கள், வேற எதையாவது பார்த்திருந்தால் அவர்கள் அந்த அவ்வளவு பேருக்கும் இடம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அவர்கள் பிரித்து பிரித்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மதீனாவில் எழும்ப ஆரம்பித்தது. சாம்ராஜ்யத்தின் உதயம் அங்கே தென்பட்டது, வஹீயுடைய பலம் தென்பட்டது. ரோம பாரசீகம் கீழே விழுந்து ஓடினார்கள். இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரான்றாங்க ரசூலுல்லாஹ், ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர்ன்றாங்க. பாரசீகம் அழிந்தால் மறு பாரசீகத்தை பார்க்க மாட்டீங்கன்றாங்க, ரோமம் அழிந்தால் மறு ரோமம் அழிய பார்க்க மாட்டீங்க. என்ன நான் பேசின வரலாறு, கொஞ்சம் போய் ரோமபுரியை பாருங்க, 1500 வருடங்கள் பழமையான ராஜ்யங்கள், ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அல்ல, 1500 பழமையான ராஜ்யங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஸ்லாம் போய் சேரும் என்றார்கள், அது அழிந்து தரமட்டமாக என்றார்கள். மதீனாவிலே ஒட்டு போட்டு ஆடை அணிந்து கொண்ட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதுதான் வஹையுடைய உண்மை பெரியவர்களே, இது இந்த மியூசிக்கால் தர முடியாது பெரியவர்களே, இது இந்த படத்தால் தர முடியாது பெரியவர்களே, விபச்சாரத்தால் ஒரு போதும் இந்த வஹையை தாண்டி போக முடியாது. இதை வைத்துக் கொண்டு, இந்த புனிதத்தை வைத்துக் கொண்டு நாம் சீரழிகிறோம் என்று சொன்னால் பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் துரோகிகள். எப்படி? அதாவது பள்ளிவாசல் முன்னாடி நின்று, முன்னாடி சஃபில் நின்று கொண்டு முனாஃபிக்கள் ரசூலுல்லாஹ்வோட தொழுதார்களோ அந்த இடத்துக்கு நாம் போய்விடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் பாதுகாப்பான வசலாம் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு ரொம்ப அமர்கலமான ஒரு நாள் தான் அவருக்கு பிள்ளை கிடைக்கிற நாள். அந்த நாளை பொறுத்தளவில் அவருக்கு வந்து ரொம்ப வேண்டி கொண்டது பிள்ளைகளுக்காக, அவர் புள்ள வேணும் என்று. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிள்ளையை கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மனிதன் ஒரு 20 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஏங்கி தவித்து, ஒரு மனிதனுக்கு ஒரு அவன் எதை 40 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டானோ அதை பரிசாக கொடுத்தால் அவன் அதுக்கு அப்புறம் அதை கொண்டாடுவான். அது வளமை, பரிசாக கொடுத்தால் கிடைத்தால் அவன் கொண்டாடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள கிடைச்சது கொண்டாட்டம் எப்படி நடந்தது என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னான், இப்ராஹிம் போங்க, எங்கே போகணும்டா, உலக பார்வையில் இதெல்லாம் நோவிக்கிற மாதிரி இருக்கும், அல்லாஹ்வுடைய கிஃப்ட் எப்போ வரப்போகுதுன்னு பாருங்கள், போங்க. யாருமே இல்லாத ஒரு இடம் பக்கா பள்ளத்தாக்கு, தண்ணியும் இல்லை மரமும் இல்லை. நீங்கள் எந்த பிள்ளையை நேசிச்சிங்களோ அந்த பிள்ளையை தந்துட்டேன், அந்த பிள்ளையும் உங்கள் மனைவியும் நீங்கள் விடணும். இப்ராஹிம் நபிக்கு இப்போ என்ன பாடம் எல்லாம் நடத்தான், ரஸ்ஜாக் என்ற பாடம், நான் தான் ரிஸ்கை தரக்கூடிய. அவர் நம்பினாரா? நம்பினார். இப்போ எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ண போகிறார். ரஸ்ஜாக்கை நம்பியிருந்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடத்துலையும் தண்ணி தருவார். எங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் இல்லை எங்களை பாதுகாக்கிறது, எங்க எந்த சொத்தும் எங்களை பாதுகாக்கிறது. ஏன்டா அபூலஹபுக்கு இதை விட அப்பனாக நிறைய சொத்து இருந்துச்சு, மாகன அன்ஹுமாலுவமாக்கச, அல்ல ஒரு வார்த்தையோட முடித்து விட்டார், மாகன அன்ஹுமாலுவம், அவனுடைய சொத்தும் அவன் சம்பாதித்தது அவனுக்கு பயனளிக்கவில்லை என்றான். பயனளிக்குதா இல்லையா, நீ சேர்க்கலாம் கோடி கோடியாக, பயன் வருமா இல்லையா, அங்கதான் பிரச்சனை. ரப்புல் ஆலமீன் பயனை கொடுத்தால் பயன் வரும், இல்லைன்னா இல்லை. என்னாச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போனார்கள், அந்த சின்ன குழந்தை அவர் ஆக நேசித்தது, அவங்க மனைவி அவர் ரொம்ப விரும்பிய மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு விட்டு கேட்ட துவாக்கள் சொல்வதற்குரிய நேரம் அல்ல, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத் பிவாதின் கைர் ஜி ஜரன் இந்த பைத்துக்கள் மஹர்ரம். அவர் கேட்கிற, யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்கு, பிவாதின் கைர் ஜி ஜரன், விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத மண், இந்த பைத்துக்கள் மஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்தில், ரப்பனா லியுக்கி முஸ்ஸலா, அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு நான் அங்கே குடியமர்த்தினேன். ஒரே ஒரு நோக்கு, அங்கே போனால் சொத்து கிடைக்குமா, செல்வம் கிடைக்குமா, சஜதா செய்யறதுக்கு இந்த பூமியில் உள்ள ஆக சிறந்த மண் பைத்துல்லா காபத்துல்லா, இன்னும் அந்த மண். இன்றைக்கு மக்கள் எங்கே இருந்தெல்லாம் போகிறார்களோ அந்த மண்ணை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தான். அங்கே எதுவுமே இல்லை, அதில் பாம்புகள் வரலாம், எக்கச்சக்கமான பூச்சிகள் வரலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரஸ்ஜாக் என்ற பாடம்,
அவன் தான் வஹாப் என்ற பாடம், அவன் கொடை வல்லன் என்ற பாடம், அவன் தான் பாதுகாப்பான் என்ற பாடம், எல்லாத்தையும் நடத்த போறான் அல்லாஹ். போங்க இப்ராஹிம், நீங்க போங்க, நீங்க இல்ல உங்களுக்கு உணவு கொடுக்கறது, நீங்க போங்க, நான் தான் கொடுக்க போறேன். அவர் துவாவை கேட்டுட்டு போயிட்டார். அல்லாஹ் அங்க உணவை கொடுத்தான், இந்த உம்மத்துக்கே உணவை கொடுத்தான். கொடுத்து விட்டு சொன்னான், உம்முல் குரா, இந்த உலகத்துல எல்லா நகரங்களுக்கும் அதுதான் தாய் என்றான். இதுதான் இந்த உலகத்துல கேபிட்டல் என்றான் முஸ்லிம்களுக்கு. உம்முல் குரா எது? அந்த இடம். அல்லாஹ் ஏன் அனுப்பினான்னு இப்ப எங்களுக்கு புரியுது. அந்த டைம்ல ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் கோபமா இப்ராஹிம் நபியை கொண்டு போய் அங்க வைக்கிறான்? இல்ல, அவர்களை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கண்ணியப்படுத்தினான். அவங்க யார் என்றதை காட்டினான், அவங்க கல்வி எப்படி என்றதை காட்டினான், அவங்க ரஜாக் என்ற. அல்லாஹ் சும்மா கொடுக்கவே மாட்டான். அவர் போயிட்டார், தண்ணி இல்ல, தாவத்தை உச்சகட்டத்துக்கு எடுத்தான். சபர், என் ரப்பி என்னை கைவிட மாட்டான். அந்த இடத்தில் நாம மிஸ் பண்ணிட்டோம், கீழே விழுந்துரும். கடைசி முட்டி, என் ரப்பு கைவிட மாட்டேன், என் ரப்பு கைவிட மாட்டேன், என் ரப்பு கைவிட. அந்த அம்மா ஓடுறாங்க, அங்கும் இங்குமா ஓடுறாங்க, என் ரப்பு கைவிட மாட்டான், யாரையாவது ஒருத்தர் அனுப்புவான், ஏதோ நடக்க போகிறது. ஏழு வாட்டி ஓடுறாங்க, அவங்க நொந்து போகல. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட மூணு தடவை கேட்டாங்க, என்ன என்ன என்ன. அவர் மௌனமா போற, அவ்வளவு வேதனை. புள்ளைய மனைவி விட்டுட்டு போறவருக்கு எவ்வளவு வேதனைக்கு. அட்டையந்தோட டவுன்ல விட்டுட்டு வாங்க, நீங்க உங்களுக்கு வேதனை இருக்காத. அல்லாஹ் அமரக், இப்ராஹிம் அல்லாஹ் உங்களை ஏவினானு தடைசியா கேட்டான். அவர் நாம என்றார், ஆமா போயிட்டார், ஆமான்ட்டு போயிட்டார். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எங்களை பாப்பான்னு. அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் பாப்பாண்டாங்க. ஓடுறாங்க, தண்ணி தண்ணி புள்ள துடிக்குது, ஐசியூல இருக்கிற மாதிரி ஒரு கட்டம். வேற தண்ணி வர வழியே இல்ல, எந்த லைனும் இல்ல, எந்த ஆறும் இல்ல, எந்த மரமட்டையும் இல்ல. ரப்புல் ஆலமீன் கொடுத்த தண்ணீர் விஞ்ஞானிகள் இன்றைக்கு மசந்து போன ஜம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்து விட்டு நிரூபித்தான். இப்ராஹிம் நபி திரும்பி வர்ற நேரம் அங்க ஒரு கிராமம், அங்க ஒரு கிராமம் அல்லாஹ் ஆரம்பித்தான் ஒரு நபரால். எந்த கிராமத்துக்கும் யாரு முன்னோடினு நீங்க தேடிக்கொள்ள கஷ்டப்படுவீங்க. ஆனா ஒரே ஒரு கிராமம், தாய் நகர கிராமத்துக்கு சொல்லுவோம். இவர் தான் அந்த கிராமத்தின் ஃபர்ஸ்ட் ஆள், செகண்ட் ஆள், தேர்ட் ஆள். எந்த வரலாறு புத்தகத்தில் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொன்ன, இப்ராஹிம் உங்களை நான் உம்மத்துக்கு தலைவராக்கி விட்டேன் என்றான். சுபஹான ரப்பி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு என்னுடைய நேரம் தாண்டி போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது விளையாட்டல்ல ஜன. இது என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்கலாம், இது உங்களுடைய கடைசி தொழுகையாக இருக்கலாம். அல்லாஹ்வோட பேச கிடைப்பது என்பது மிக பெரும் பாக்கியம் பெரியவர்கள். ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கிடைப்பது என்பது மிக பெரும் பாக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை ஓத தந்தான் என்பது இது சாதாரணமாக நினைக்காதீர்கள். இது யாருடைய நாவுக்கும் இலகுவாக வராது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியானை தவிர ரசூலா கெஞ்சினார்கள். தன்னுடைய தாயுடைய அதாவது கபருக்கு, ரசூலாவுக்கு தெரியும் அந்த கபர். அல்லாஹ்விடம் கேட்டார்கள், ரசூலா கேட்ட அல்லாஹ் சொன்னான், இல்லை, ஒரே ஒன்றை மட்டும் அனுமதி கொடுத்தான், ஜியாரத்து பண்ணுவதற்கு போய் நிற்கலாம், துவா கேட்க முடியாது. ரசூலுல்லா அழுதார்கள் பெரியவர்களே, சஹாபாக்கள் அழுதார்கள். தன்னுடைய தாய்க்கு இல்லை என்றால் இல்லை தான். இப்ராஹிம் நபி துடித்தார் தன் தகப்பன் விஷயத்தில், இல்லை என்றால் இல்லை தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறானே பெரியவர்கள், உங்களுக்கு தந்திருக்கிறானே பெரியவர்களே, இதை பறிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதை ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப் சூரத்துல் ஆல இம்ரான் கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ் ரப்பனா ஹப் லனா. ஹப் என்று சொன்னால் அரபுல என்ன, ஹிபா, gift. யா அல்லாஹ் ரப்பனா ஹப் லனா மின் லது, அதாவது நாங்க என்ன சொல்ற, யா அல்லாஹ் லா துஸிக் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதை ஹதைதனா وَهَبْ لَنَا مِن لَّدُنكَ رَحْمَةً யா அல்லாஹ், எங்களுடைய கல்புகளுக்கு ஹிதாயத்தை தந்த பிறகு அந்த கல்பை திருப்பி விடாதயா அல்லாஹ், ஹிதாயத்திலிருந்து திருப்பி விடாதயா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கேட்ட துவா, அல்லாஹும்ம யா முக்கல்லிபுல் குலு ஷப்பித் கல்பி அலா தீனி, கல்புகளை பரட்டக்கூடிய இறைவா, மார்க்கத்தின் பக்கம் என் கல்பை நிலைப்பெறச் செய்வாயா. அனஸ் பின் மாலிக் கேட்டால், யார் ரசூல், நீங்கள் கேட்கணுமா, இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கையில் கல்புகள் இருக்கிறது, அல்லாஹ் பரட்டி போட்டு விடுவான் என்றார்கள் பெரியவர்கள். எனக்கும் உங்களுக்கும் என்ன உத்தரவாதம், எனக்கும் உங்களுக்கும் கடைசி மூச்சை எதிர்பார்க்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ், இன்றைக்கு ஷஹாதத் சொன்னோம் தொழுகையிலே. நாம் என்ன சொன்னோம் அசானிலே, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். உங்க வீட்டில் அந்த ஷஹாதத் நிறைவேறியதா பெரியவர்களே? அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல். இந்த சோதனை எனக்கும் உங்களுக்கும் வரும், ஜனாசாவை தூக்கும் வரைக்கும். அதில் உறுதியாக நின்றால் வெற்றி பெறுவோம். மறுமையில் சந்தோஷமாக அல்லாஹும் ரசூலோடு, எங்களுக்கு ரசூலோடு சந்தித்து மற்ற நபிமார்களோடு பேசுகிற பாக்கியம் கிடைக்கும் பெரியவர்களே. அதனால் சொல்கிறேன், மற்றவர்கள் காட்டுகிற அதே விஷயங்களில் நாம் மயங்கினால், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ஃபத்தஹுதுஹு அதுவா, அவனை எதிரியாக பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. உங்க வீட்டுக்கு நீங்கள் அவர் எதிரி, இவர் எதிரி, என் ஃபேமிலியில் அவர் எதிரி எல்லாம் காட்டினீர்களே. உங்கள் மனைவிக்கு ஒவ்வொரு நாளும் பகிரங்க எதிரி, ஷைத்தானை பற்றி பேசினீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னீர்களா?
இந்த போன் ஊடாக அவன் வரலாம் என்று சொன்னீர்களா? பெரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய சந்ததியை உங்களுடைய சந்ததியை சிறப்பான சுவர்க்கவாசிகளாக மாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.